மதுரையில் நடைபெற்ற தேசிய அளவிலான நாய்கள் கண்காட்சிகள் 530க்கும் மேற்பட்ட நாய்கள் கலந்து கொண்டன. பொம்மை போல் காட்சியளித்த ஷிட்சு, பொமேரிகன் நாய்கள் என சுட்டீஸ்களை வெகுவாக கவர்ந்த நாய்கள் கண்காட்சி குறித்து சற்று விரிவாக பார்க்கலாம். தேசிய அளவிலான 37வது நாய்கள் கண்காட்சி மதுரை தமுக்கம் மைதானத்தில் நடைபெற்றது. இந்த கண்காட்சியில் தமிழகம், ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தெலங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து 55 வகைகளைச் சேர்ந்த 355 நாய்கள் கலந்து கொண்டன. இதில் சவ் சவ், சிச்சு, தாய் பமரேனியன், டூடுல், ஜீன் பெர்னாட், ஆப்கன் ஹண்ட், ஜெர்மன் ஷெபர்ட், டோபர்மேன், கிரேடான், ராட் மாஸ்டிஸ், பாக்ஸர், ஜிவாவா, மால்டிஸ், சைபீரியன் அஸ்கி, ஸ்பானியல் உள்ளிட்ட வெளிநாட்டு இன நாய்கள் கண்காட்சிக்கு அழகு சேர்த்தன. அதேபோல் ராமநாதபுரம் மந்தை, ராஜபாளையம், சிப்பிப்பாறை, கண்ணி, கோம்பை உள்ளிட்ட 10 நாட்டு வகை இன நாய்களும் இந்த கண்காட்சியில் கலந்து கொண்டு பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. நாட்டு இன நாய்கள் வளர்ப்பினை ஊக்குவிக்கும் விதமாக நாட்டு இன நாய்களுக்கான சிறப்பு அரங்கில் கண்காட்சி நடத்தப்பட்ட நிலையில் நாய்களின் உடல் கட்டமைப்பு, கட்டளைக்கு கீழ்ப்படிதல், நடை, ஓட்டம், தோற்றம், நாய்களின் உடல் தகுதி, வயதுக்கேற்ப வளர்ச்சி, நிறம் மற்றும் பராமரிப்பு ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு மதிப்பெண்கள் வழங்கினர். அதன் அடிப்படையில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற சிறந்த நாய்களுக்கு பரிசு கோப்பையும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. இதில் சிப்பிப்பாறை வகை நாட்டு இன நாய்களுக்கான போட்டியில் கோயம்புத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சோபிகா என்ற 7 வயது சிறுமி வளர்த்த சிப்பிப்பாறை நாய்க்கு முதல் பரிசு வழங்கப்பட்டது. இந்த கண்காட்சிக்கு வருகை தந்த நாய்களில் பொம்மைகள் போல காணப்பட்ட சவ் சவ், சிச்சு, தாய் பமரேனியன் உள்ளிட்ட வகையான நாய்கள் குழந்தைகளை வெகுவாக கவர்ந்தன. இந்த வகை நாய்கள் குழந்தைகளைப் போல வகை வகையான ஹேர் ஸ்டைல்களில் வண்ண வண்ண கிளிப்கள் அணிந்து அழகாக காட்சியளித்தன. மதுரை கனின் கிளப்போடைய 37-38வது நாய் கண்காட்சி இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. 18 வருஷமாக மதுரையில் இந்த சங்கம் வந்து என்ஜிஓ ஆர்கனைஸ் இறங்கிகிட்டு இருக்கு. டாகு வளர்ப்புறவங்களுக்கு அவேர்னஸ்க்காக இந்த மாதிரி டாக் ஷோஸ் நடத்துகிறோம். நாயில் வந்து எத்தனை இனங்கள் இருக்குது, அது என்ன கிளாசிஃபிகேஷனில் இருக்குது, காவலுக்குன்னா தனியாக, வேட்டைக்குனா தனியாக, கம்பெனியனுக்குனா தனியாக, பெட்டுக்குன்னா தனியாக. அப்போ ஒரு பெட்டை செலெக்ஷன் பண்ணுறதுங்கிறது நமக்கு என்ன பர்பஸ்க்கு நாய் வேணுமோ அந்த ப்ராப்ளம் சால்விங்க்கு டாகு செலக்ட் பண்ணணும். இது ஒரு மெயின் எய்ம். இதில் சில வகையான நாய்கள் பார்ப்பதற்கு பூனைக்குட்டிகள் போல சிறிய அளவிலும், சில நாய்கள் 4 அடி வரை வளர்ந்தும் பார்வையாளர்களை வியக்க வைத்தது. போட்டியில் அன்ன நடை போட்டு கியூட் பேபியாக நடை போட்ட நாய்களையும் பார்வையாளர்கள் வியந்து பார்த்து சென்றனர். ஜெயா ப்ளஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் சல்மான்.